वेलकम टू ईसी लर्निंग टिप्स। यूनिट 5 शेक्सपियर मेसर फॉर मेसर नॉन डिटेल स्टडी। मेसर फॉर मेसर பாருங்க டில் யார்ட் வந்து மெஷர் ஃபார் மெஷர் ப்ராப்ளம் ப்ளே அப்படினு சொல்லிருக்காரு எஃப்ஏ போஸ். இது நோட் பண்ணிக்கோங்க, எஃப்ஏ போஸ் தான் ப்ராப்ளம் ப்ளே அப்படிங்கற டம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாரு. when he clubs Troilus and Cressida, all's well that ends well, measure for measure and Hamlet. So in the Shakespeare oda drama vala club panni sollum bodhu F.A. Bose da inda term use pannirpaar. ana measure for measure vandu problem play na sonnadhu vandu Till Yard. Measure for measure performed in 1603. So R.G. Hunter and B. Bond Shakespeare oda measure for measure pathi enna sollirukanganu paarenga. Shakespeare's purpose is partly an attack on the inhumanity and absurdity of the Puritan's case. So, Measure for Measure, the title, it's drawn from the Sermon on the Mount. Theme with Christian coloring in the play. So, in the hints, ellame not ERB ku prepare pannumbodhu naan note pannadhu ungalku rombave helpful ah irukum. Source of the plot, source parunga, note pannikonga. நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். டியூக் வின்சென்டியோ, இவரை வந்து பிகினிங்கில் வந்துட்டு ரூலிங்லேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட்டாக ஏஞ்சலோகும் எஸ்கிளஸ் கிட்டையும் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டு கிளம்பிடுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா பிளேஃபுல்லாக டிஸ்கைஸில் மாறு வேடத்தில் வருவார். ஃப்ரையர் லோடோவிக் அப்படிங்கிற பேரில் மாறு வேடத்தில் வந்துட்டு இருப்பார். எண்டில் வந்து ஹீ இஸ் ப்ரொப்போசிங் டு இசபெல்லா. ஸோ அதை யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் டெபுட்டியாக அப்பாயிண்ட் பண்ணுறது ஏஞ்சலோ அண்ட் எஸ்கலஸ். ஏஞ்சலோ வந்து மேன் ஆஃப் அன்சாலிட் ஃப்ளேம். ஏஞ்சலோ வந்து ஆக்சுவலாக ஹீ இஸ் அ வில்லன் ஆஃப் திஸ் பிளே. அடுத்தது எஸ்கலஸ். எஸ்கலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீ இஸ் அ வெரி லாயல் டு டியூக். ஹீ இஸ் வெரி லாயல் டு டியூக். ஒரு வைஸ் கவுன்சிலர், ரொம்ப ட்ரஸ்டட் பர்சன். அடுத்தது வந்து கிளாடியோ. ஸோ ஏஞ்சலோ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரூலுக்கு வந்தோன்னே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீ என்ஃபோர்ஸஸ் த இம்மார்டாலிட்டி லாஸ். ஸோ இம்மாரலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுவார் ஏஞ்சலோ. அப்போ அதில் ஃபஸ்ட்டு விக்டிம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாடியோ தான். இவர் என்ன இது பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஹாஸ் காட் ஹிஸ் ஃபியான்சி ஜூலியட் பிரெக்னென்ட். ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி அவங்களோட ஃபியான்சி ஜூலியட் பிரெக்னென்ட் ஆனதுனால கிளாடியோ வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாரு ஏஞ்சலோ. இவர் கிளாடியோ வந்து இசபெல்லாவோட பிரதர். ஸோ ஜூலியட் தான் பிரெக்னென்ட் வித் கிளாடியோஸ் பேபி. இவங்க தான் ஃபியான்சி. கிளாடியோவோட ஃபியான்சி வந்து ஜூலியட். இசபெல்லா, இசபெல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேயோட ப்ரோட்டகனிஸ்ட். இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஷி வாண்ட்ஸ் டு பிகம் நன். அவர் ரொம்ப குட் கேரக்டரான ஒரு பொண்ணு. ஸோ இசபெல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அண்ணனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தோன்னே அவங்க போயிட்டு ஏஞ்சலோட்ட ஷி வில் ப்ளீட் பண்ணும்போது இந்த ஏஞ்சலோ வந்து இப்போ தான் இவரோட ட்ரூ ஃபேஸை காமிப்பார். இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஐ வில் ஃபர்கிவ் யுவர் பிரதர் இஃப் ஷீ இஸ் ரெடி டு ஈல்டு டு ஹிஸ் பேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கவும் இசபெல்லா வந்து அதுக்கு வந்து மறுத்துருவாங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு ஏஞ்சலோட கேரக்டர் தெரியும் ஹவு வில்லேனியஸ் ஹீ இஸ் அப்படின்னு. ஸோ இசபெல்லா வந்துட்டு மறுத்துட்டு அவங்க அண்ணாட்ட போய் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட டியூக் ஃப்ரையர் லோடோவிக் டிஸ்கஸில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஐடியா கொடுப்பார். அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மரியானா அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கலாம். ஸோ மரியானா வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலோவோட ஃபியான்சி. அதாவது 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோவுக்கும் மரியானாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். ஆனால் மரியானாவோட டௌரி வந்து ஷிப்ரெக்கில் வந்து டெஸ்ட்ராயாக இருக்கும். ஸோ டௌரி கிடைக்காதனால ஏஞ்சலோ வந்து மரியானாவை மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ நம்ம ஃப்ரையர் லோடோவிக், அதாவது நம்மளுடைய டியூக் வந்துட்டு இசபெல்லாவுக்கு பதிலாக மரியானாவை வந்துட்டு அந்த பிளானில் இன்வால்வ் பண்ண வச்சிருவார்.
நெக்ஸ்ட் பார்ன்டைன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிளான் படி மரியானாவை அனுப்பிச்சு வச்சுட்டு நம்மளுடைய கிளாடியோ இருக்கார் இல்லையா, கிளாடியோவுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு பிளே பண்ண போகிறாங்க. ஸோ டெத் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா அவரோட தலையை வந்து கேட்டிருப்பார். ஏஞ்சலோ வந்து டபுள் கேம் ஆடுவார், அதாவது ஹீ வாண்ட்ஸ் டு யூஸ் இசபெல்லா, அட் த சேம் டைம் ஹீ இஸ் நாட் ரெடி டு ஃபர்கிவ் கிளாடியோ. கிளாடியோவையும் கொண்டுடணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ கிளாடியோவோட தலை வேணும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலோ கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்னடைனோட எக்ஸிக்யூட் பண்ணி அவரோட தலையை வந்து கிளாடியோவோட தலை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருப்பாங்க. பட் அது பிளான் பார்னடைன் வந்து ஒத்துக்க மாட்டார். ஸோ நேச்சுரல் டெத் ஆன இன்னொரு பிரிசனரோட ஹெட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதில் லூசியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஆஃப் கிளாடியோ, ஹீ யூஸ் டு ப்ரொவைட் காமிக் ரிலீஃப் ஃபார் திஸ் பிளே. ஸோ ஃபைனலாக வரும்போது நம்ம டியூக் வந்து அவரோட ஒரிஜினல் இதுக்கு வந்துடுவார், டியூக்காக வியன்னாக்கு வருவார். ஸோ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இசபெல்லாவும் மரியானாவும் போயிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு ஜஸ்டிஸ் கேட்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து ஏஞ்சலோவை வந்து நீ கிளாடியோவை வந்து கொண்டுட்ட, அதே மிஸ்டேக் தானே நீயும் பண்ணியிருக்க, ஸோ கிளாடியோ இறந்ததுக்கு அந்த பனிஷ்மெண்ட் உனக்கும் தரணும், டெத் ஃபார் டெத், இதுதான் மெஷர் ஃபார் மெஷர் நம்ம டைட்டிலோட தீம் அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் மரியானாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலோக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உனக்கும் நான் டெத் சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது மரியானாவும் ஜூலியட்டும் தேவில்லா அவங்க வந்து ப்ளீட் பண்ணுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மர்சி வின்ஸ், மன்னிச்சு விட்டுருவார். அண்ட் இப்போ தான் அந்த எண்டில் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, டியூக் ஹீ யூஸ் டு ப்ரொப்போஸ் இசபெல்லா, அதை விட கதை முடியும். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெஷர் ஃபார் மெஷரோட சம்மரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.